அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுறை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் வசந்த உற்சவம் சிறப்பு அலங்கார தீபாரதனைகளுடன் நந்தவனம் சுற்றி வந்த சுவாமிகள், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான நெல்லையப்பர் திருக்கோவிலின் முக்கிய திருவிழாவில் ஒன்றான வசந்த உற்சவம் கோடை வெப்பம் அதிகம் வாட்டும் திருநெல்வேலி நகரின் மக்களின் வாழ்விலோடு இணைந்தது இந்த திருவிழா. வசந்தத்தின் தொடக்கத்தை கொண்டாடும் தமிழ் சமூகம் முன்பு வசந்த திருநாள் சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் தைப்பூச மண்டபத்தில் தீர்த்தவாரி முடிந்ததும் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுவார். 41 நாட்கள் பெரும் திருநாளாக கொண்டாடியது தற்போது 11 தினங்கள் மட்டுமே நடைபெறுகின்றது. இந்த ஆண்டுக்கான திருவிழா துவங்கியது இத்திருக்கோவில் உள்ளமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் தண்ணீர் நிரப்பப்பெற்ற அகழியின் நடுவே உள்ள மண்டபத்தில் வெற்றிவேர் பந்தலில் கீழ் சுவாமி அம்பாளை எழுந்தருளச் செய்வர். குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை மண்டபம் முழுவதும் அலங்காரம் செய்திருந்தனர். அகழியின் நடுவே உள்ள மண்டபத்தில் வெற்றிவேர் பந்தலில் சுவாமி அம்பாளை எழுந்தருள செய்வர். தினமும் காலையில் சுவாமி அம்பாளுக்கு நவக்கலசங்கள் வைத்து ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து 16 வகையான பொருட்களால் சிறப்பாபிஷேகம் நடைபெற்றது. சுவாமி அம்பாளுக்கு பருத்தி ஆடைகள் அணிவிக்கப்பட்டு வாசனை மலர்கள் சாத்தி மகா தீபாரதனையும் செய்யப்பட்டது. இந்நிகழ்வினை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனா்.